சேகர் பாபு முதலில் ஒரு மனிதரா என்பதே எனக்கு சந்தேகம். ஏனென்றால் ஒரு எந்திரத்தை போல 24 மணி நேரமும் சுறுசுறுப்பாக சென்னையில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் சுற்றி வருகின்ற ஒரு அமைச்சராக ஒரு தேனியை போல் இருப்பவர் சேகர் பாபு அவர்கள். மந்திரி பதவி வந்தவுடன் கட்சியில் கடமையாற்றுவதற்கு சில பேர் சுணக்கம் காட்டுவார்கள். ஆனால் அமைச்சராக வந்த பின்னும் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு இவ்வளவு அருமையாக செம்மையாக கட்சி பணிகளை நடத்தி கொண்டிருப்பவர் சேகர் பாபு அவர்கள். ஒரு வருடத்தில் குறைந்தது ஒரு 100க்கு மேற்பட்ட கட்சி நிகழ்ச்சிகளை செய்யக்கூடியவராக சேகர் பாபு அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த ரகசியம் கொஞ்சம் எங்களுடைய காங்கிரஸ்காரர்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் எப்போதுமே கொஞ்சம் மெதுவாகத்தான் செல்வோம். எப்படி சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அரசியலிலும் அமைச்சரவையிலும் என்பதை சேகர் பாபுவிடமிருந்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் அவர்களே, மிக திரளாக கூடியிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, காங்கிரஸ் பேரி இயக்கத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் ஏஜி சிதம்பரம் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இந்த அழைப்பினரே போற்றிருக்கின்றார்கள். உடன் பிறப்புகள் கொண்டாடும் கலைஞர் நூற்றாண்டு விழா என்று இதை கொஞ்சம் ஏற்றுக்கொள்வதற்கு என் மனதில் இடம் இல்லை. காரணம், இது உலக தமிழர்கள் போற்றும் கலைஞர் நூற்றாண்டு விழா என்று இருக்க வேண்டும். கலைஞர் உடன்பிறப்புகளுக்கு மட்டுமல்ல, இது உலகத்திலே இருக்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் தலைவராக காப்பாளராக இருக்கின்றவர் நம்முடைய கலைஞர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, தனக்கு பிறகும் இந்த தமிழ்நாடும் தமிழ் மக்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அவருடைய அருமை புதல்வர் ஸ்டாலின் அவர்களை இன்று நாம் அவருடைய ஆசையில் இன்று நாம் முதலமைச்சராக பெற்றிருக்கின்றோம். அருமை தோழர்களே, சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும் கலைஞர் அவர்கள் எப்படி பிறந்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள் என்றெல்லாம் நீங்கள் பல பேருக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு சாதாரண குடும்பத்திலே தஞ்சை மாவட்டத்திலே, அன்றைக்கு ஒன்றுபட்டிருந்த தஞ்சை மாவட்டத்திலே பிறந்த கலைஞர் அவர்கள் அந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் இங்கே இருக்கின்ற உங்களுக்கு தெரியும், அது மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தர்கள் வாழ்கின்ற ஒரு மாவட்டம் அந்த சென்னை மாவட்டம். அது மட்டுமல்ல, மேல்ஜாதிக்காரர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ள மாவட்டமாக தஞ்சாவூர் மாவட்டம் இருந்தது. அந்த தஞ்சாவூர் மாவட்டத்திலே பிறந்து அங்கே படிக்கும் போதே 14-15 வயதுகளில் பெரியாரினுடைய பகுத்தறிவு கொள்கைகளை பரப்புகின்ற ஒரு இளைஞராக, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்த கலைஞர் ஆரம்பம் அப்படி இருந்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளை அவர் சந்தித்திருக்க முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த காலத்திலே மேல்ஜாதிக்காரர்களையும் நிலச்சுவார்ந்தார்களையும் பாய்த்துக் கொண்டு எதிர்நீச்சல் போடுவது என்பது மிகவும் சிரமமான காரியம். பல பேர் முயற்சி செய்தார்கள் என்றால் பல பேர் பாதியிலேயே காணாமல் போயிருக்கின்றார். அந்த சூழ்நிலையில் நெஞ்சுரத்துடன் அவர் இந்த பெரியாரின் கொள்கைகளை பரப்புவதற்காக கையெழுத்து பிரதியை நடத்துவதிலிருந்து இந்த திராவிட இயக்கத்தில் அவருடைய பயணம் தொடர்ந்தது என்று சொன்னால் ஆரம்பம் எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி வளர்ந்தவர்தான் நம்முடைய அருமை கலைஞர் அவர்கள்.
மக்களோடு மக்களாக கீழ்த்தட்டிலே இருக்கின்ற மக்களுடைய அவஸ்தைகளையும் குறைகளையும் அவருடைய இல்லங்களையும் அறிந்தவராக கலைஞர் வந்த காலத்தால் தான் அவர் பதவி ஏற்றவுடன் ஏழைகளுக்கும் வாழ்க்கையில் கீழ்த்தட்டத்திலே இருக்கின்றவர்களுக்கும் நல்ல பல காரியங்களை செய்ய முடிந்தது என்றால் மனதிலே இருப்பதை அவர் செய்து காட்டினார்கள். எத்தனை நல்ல காரியங்களை அவர் செய்திருக்கின்றார். வந்தவுடனேயே பெண்களுக்கு குறிப்பாக சொத்துரிமை தரப்பட வேண்டும் என்று பெரியார் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதை சத்தமாக ஆக்கியவர் நம்முடைய கலைஞர் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, பெரியார் அவர்கள் சொன்னார்கள், அந்த காலத்திலே பெண்கள் ராணுவத்திலும் போலீஸ் துறையிலும் பெண்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காக முதலில் பெண்களை வைத்து காவல் நிலையத்தை திறந்தவர் நம்முடைய அறுவை தலைவர் டாக்டர் கலைஞர் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எத்தனையோ நல்ல காரியங்களை செய்தார்கள். குறிப்பாக பெண்கள் உயர வேண்டும், அந்த காலத்திலே பெண்கள் என்று சொன்னால் அடுப்படியில் தான் இருக்க வேண்டும், அவர்கள் அவருடைய கணவர்களுக்கு வேலை செய்கின்ற ஒரு வேலைக்காரியாகத்தான் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பல இடங்களிலே மாமியாருக்கு காலமுத்த வேண்டிய சூழ்நிலையில் தான் அன்றைக்கு அந்த பெண்கள் இருந்தார்கள். அந்த நிலைமை மாற வேண்டும் என்று பல தலைவர்கள் போராடினார்கள். ஆனால் அதை ஒழுங்குபடுத்தி அதற்கு ஏற்பாடுகள் செய்து சட்டம் மூலம் அதற்கு ஒரு விமோச்சனத்தை தந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடார். அவர் எப்படி பெண்கள் முன்னேற வேண்டும் என்று துடித்தாரோ அதே போல்தான் இப்போது முதலமைச்சராக இருக்கின்ற பாசத்திற்குரிய நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பெண்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதிலே முனைப்போடு இருக்கின்றார். பதவி ஏற்றவுடனேயே பேருந்துகளிலே பெண்கள் இலவசமாக செல்லலாம் என்று அறிவித்தாரே. அது மட்டுமா, இப்போது 1000 ரூபாய் தந்து கொண்டிருக்கின்றாரே. இதையெல்லாம் பார்க்கும் போது என்ன நினைக்கிறது என்று சொன்னால், தந்தைக்கு தவறாமல் தலையன் பிறந்திருக்கின்றான் என்பதோடு மட்டுமல்ல, தந்தையை போல் ஏன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பெண்களுடைய வாழ்வு உயர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு இருப்பதுதான் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் எவ்வளவு பெரிய நன்மைகள் ஏற்பட்டன. தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொன்னால் அந்த காலத்திலே ஊர் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற இடங்களில் காலணிகள் என்று சொல்வார்கள், சேரிகள் என்று சொல்வார்கள். அங்கதான் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு நிலை இருந்தது. அதை மாற்றி உடைத்ததோடு இல்லாமல் நகரத்தின் நடுப்பகுதியிலே பெரியார் சமத்துவ உறவு என்பதை ஏற்படுத்தி எல்லா ஜாதிக்காரர்களும் அங்கே இருக்கலாம் என்பதை கொண்டு வந்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த கலைஞருக்கு கூட்டங்கள் போட்டு நாம் நன்றி சொல்வது என்பதை விட அவர் எதற்காக வாழ்ந்தாரோ, எப்படியெல்லாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை நாம் முழுமையாக செய்வதுதான் அவருக்கு நாம் தருகின்ற ஒரு பரிசு என்பதை விட அவருக்கு செலுத்துகின்ற மரியாதையாக நாம் கருத வேண்டும். அருமை தோழர்களே, இன்றைக்கு பாரதி அவர்கள் பேசும்போது கவர்னரை பற்றி பேசினார்கள். கவர்னரை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது. கீழ்ப்பாக்கத்தில் இருக்க வேண்டிய ஒரு மனிதர் இன்றைக்கு கெண்டியிலே இருக்கின்றார். ஒன்று அந்த மனிதரை கீழ்ப்பாக்கத்திற்கு கொண்டு போக வேண்டும், இல்லை என்றால் குற்றாலத்தில் 1 மாதம் அவர் சிகிச்சை பெற வேண்டும். இன்னொருவர் சொல்கின்றார், நான் 20,000 புத்தகங்களை படித்திருக்கின்றேன் என்று. அந்த காலத்திலே ஒரு பாட்டு உண்டு, நாஜின் சம்பத் அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் என்று, அதிகமாக படிச்சு மூல குழம்பி போச்சு என்று சொல்லுவார். டிகிரி டிகாலே ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுபோல் 20,000 புத்தகத்தை படித்த ஒரு மனிதர், நான் அண்ணாமலை அண்ணாமலை என்று சொல்லி சட்டையை கிழித்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் வந்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு மிகப்பெரிய கரிய மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. மழை பெய்வதற்காக மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற ஜனநாயகத்தை பிடுங்கி எரிந்துவிட்டு மக்களை அடிமைகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக. அதற்கு மிகப்பெரிய முயற்சியை செய்து கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய பாரதி அவர்கள் சொல்வது போல கேடித்தனமான ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்ற மோடி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
அந்த மனிதரை இன்னொரு தடவை நீங்கள் வர விட்டீர்கள் என்று சொன்னால் நாம் விடமாட்டோம். சில பேர் விவரம் தெரியாதவர்கள் இருப்பார், விட்டார் என்று சொன்னால் இந்திய நாட்டில் ஜனநாயகம் அழிந்து போகும் என்பதோடு மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகளுக்கு எதிர்காலம் இல்லை என்பதோடு மட்டுமல்ல, நாமெல்லாம் வாழவே முடியாது இந்த நாட்டில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மோடிக்கு அடிக்க வேண்டிய மணி என்பது இந்த தடவை அது சாவு மணியாக இருக்க வேண்டும். நான் இந்த மனிதரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, என்னென்ன காரியங்களை இப்போது செய்து கொண்டிருக்கின்றார், நம்மை வஞ்சகம் தீர்க்க வேண்டும், நம்மை பழிவாங்க வேண்டும் என்று. இத்தனை பேர் இந்திய கூட்டணியிலே இருக்கின்றார்கள் என்ற காரணத்தால் ராஜஸ்தானிலே வருமானப்புரியை முடுக்கிவிட்டு அங்கே நீ ஆட்டம் போடுகின்றாய், தமிழ்நாட்டிலே முடுக்கிவிட்டு நீ ஆட்டம் போடுகின்றாய், இதெல்லாம் உனக்கு திருப்பி வராது என்று நினைக்கின்றாயா? எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கொஞ்சம் ஆதரித்தாலும் கடுமையாக ஆதரிப்போம், எதிர்த்தாலும் கடுமையாக ஆதரிப்போம். அதுதான் கலைஞர் வழி. அவசர கால சட்டத்துக்கு வந்த போது காங்கிரசை கடுமையாக தன்னந்தனி ஆளாக இந்தியாவிலே வீரத்தோடு எதிர்த்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். இளங்கோவனாய் இப்படி பேசுகின்றார் என்று நீங்கள் நினைக்கலாம், என்ன இருந்தாலும் அது தவறு, தவறுதான். இந்திரா காந்தி அவர்களே அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள். அதே நேரத்தில் இந்திரா காந்தியை ஆதரிக்கும் போது நேருவின் மகனே வா நிலையான ஆட்சியைத்தான் என்று சொன்னவரும் கலைஞர் அவர்கள்தான். ஆகவே எதிர்ப்பிலும் வேகம் இருக்கும், ஆதரவிலும் வேகம் இருக்கும். எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், மோடி அவர்களே எங்களுடைய எதிர்ப்பின் வேகம் என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் கம்பி எதுகின்ற வரைக்கும் அந்த கோபம் எங்களுக்கு இருக்கும். என்னென்றால் எங்களை தமிழர்களை எவ்வளவு கேவலமாக நீங்கள் பேசுகின்றீர்கள், தமிழகத்திற்கு வந்தால் நான் தமிழராக பிறந்திருக்க கூடாதா என்று கேட்கின்றார். கூடாதுதான், உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள். ஆப்பிரிக்காவிற்கு சென்றால் நான் இங்கே ஆப்பிரிக்காவிலே பிறந்து வைக்கலாமே என்று சொல்கின்றார். நாளை ஒருவேளை அந்தமானுக்கு செல்வார், அந்தமானிலே ஒரு தீவு இருக்கின்றது, பழங்குடி மக்கள் அங்கே வாழ்கின்றார்கள், இடுப்பிலே வேஷ்டியும் கிடையாது சேலையும் கிடையாது, இலையை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே போய் இவர் சொன்னார், நான் இவ்வளவு ஒருவராக இருக்க வேண்டுமே, அது பொருத்தமான இடம், நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அதுதானே தவிர வேறெங்கும் இல்லை. அதுவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால், நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வீர திருமகன் என்று சொன்னால் அது மிகையாகாது, அது ஸ்டாலின் அவர்கள் தான். ஆகவே வர இருக்கின்ற தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான தேர்தல். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 நாளைக்கு முன்பு சொன்னது போல, இந்த 5 மாநிலங்களிலும் இந்தியா காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய வெற்றியை கிட்டும் அடையும் என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். ஆக வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் சென்ற தடவை ஏதோ திருஷ்டிப்பட்ட காரணத்தால் அத்தனை பேரும் ஜெயிக்கும் போது நான் ஒருவன் மட்டும் தேடியிலே தோற்பேன். ஆனால் இந்த முறை அத்தனை பேரும் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டும் என்பதை, ஒன்று கூட தவறக்கூடாது என்பதை நான் மனதில் வைத்து, இந்த கூட்டணி வெல்ல வேண்டும் என்பதை விட இந்த நாட்டில் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்பதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம் நன்றி.